السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الروح قل الروح من أمر ربي، صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم، أصدق الرؤيا بالأسحار، صدق رسوله النبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய திருத்தூதர் நம் ஆரிய தலைவர் நலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அத்தனை பேர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சிறுவர்களே, அல்லாஹாலா மனிதனை மிகச்சிறந்த படைப்பாக படைத்திருக்கிறார். எல்லா படைப்பினங்களை விடவும் மனித படைப்பு என்பது அற்புதமான ஒரு படைப்பு. அது மட்டுமல்லாமல் அல்லாஹாலா மனிதனை தன்னுடைய பிரதிநிதியாக, ஹலீஃபாவாக இந்த உலகத்திலே அல்லாஹாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நான் மனிதனை என்னுடைய ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதாக. இப்பேற்பட்ட சிறந்த படைப்பாக இருக்கக்கூடிய இந்த மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்திலே பல்வேறு விதமான நியமத்துகளையும் அருட்புரைகளையும் பாக்கியங்களையும் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த அருட்கடைகளிலே பாக்கியங்களிலே ஒன்றுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கனவு. கனவை குறித்து இன்றைக்கு நம்மிலே பல பேருக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கலாம். எல்லோருக்கும் கனவு வரத்தானே செய்கிறது. எல்லோருக்கும் தூங்கும் போது ஏதேதோ கனவிலே வருகிறது என்றெல்லாம் நாம் யோசிக்கலாம். உலக ரீதியிலே இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், கனவு என்பது நாம் தூங்கும் போது நம்முடைய மூளை செயலிழந்திருக்கும், அல்லது அதனுடைய செயல்பாட்டுத்தன்மை குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய சில சிந்தனைகள், அதில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள், இதனால்தான் அது கனவாக தெரிகிறது என்பதாக அறிவியலை நம்பக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். பேய் பிசாசு போன்றவற்றை எல்லாம் நம்பக்கூடியவர்கள், அது ஏதோ ஒரு பிசாசு வந்து பேய் வந்து தன்னுடைய கனவுல தோன்றி இது மாதிரியாக சொல்லுகிறது என்பதாக நம்புகிறார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கனவு என்பது உண்மையானது. கனவு என்பது ஒரு மனிதனுக்கு நிகழக்கூடிய ஒன்றுதான். கனவிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. கனவு என்பது நபிமார்கள் தொட்டு சாதாரணமான மனிதர்கள் வரைக்கும் இந்த கனவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கனவுக்கும் நம்மை போன்ற சாதாரணமான மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கனவுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நபிமார்கள் ஒரு கனவை கண்டார்கள் என்று சொன்னால் அந்த கனவு சரியத்தாக ஆக்கப்படும். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஒரு கனவை காண்கிறார்கள். அந்த கனவு என்ன என்பதை நாம் ஒவ்வொரு வருடமும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு காண்கிறார்கள். தன்னுடைய மகனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், உன்னை நான் அறுப்பதாக கனவு கண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார்கள். நீங்கள் உங்களுடைய கனவில் என்ன பார்த்தீர்களோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பதாக மகன் சொல்ல, தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி கத்தி எடுத்து அறுக்க முனைகிறார்கள்.
அப்பொழுது அல்லாஹ் தஆலா வானிலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி வைத்து உன்னுடைய மகனை அறுப்பதற்கு பகரமாக இனிமேல் நீங்கள் இந்த ஆட்டை அறுங்கள் என்பதாக சொன்னதின் விளைவாகத்தான் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வருடமும் குர்பானி கடமையை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த குர்பானி கடமை என்பது ஒரு கனவின் மூலமாக வந்தது. இப்ராஹிம் அலை இஸ்லாமர்கள் கண்ட கனவின் மூலமாக இந்த குர்பானியினுடைய கடமையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார். இது நபிமார்கள் காணக்கூடிய கனவு. அது மட்டுமல்லாமல் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாங்கு முறை இருக்கு பாத்தீங்களா, மோதினார் சொல்லக்கூடிய அந்த பாங்கு கனவின் மூலமாகத்தான் காட்டப்பட்டது. எல்லோரையும் பள்ளிவாசலுக்கு தொழுவதற்காக வேண்டி அழைப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு முறையை நாம் கையில் எடுக்கலாம் என்பதாக உமர் ரலியல்லா நாயகம் பெருமானா சல்லாசம் இடத்திலே ஆலோசனை செய்த போது அல்லாஹினுடைய அறிவிப்பு வரட்டும், அது வரைக்கும் காத்திருங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அல்லாஹத்தலா தன்னுடைய அறிவிப்பை எப்படி கொடுக்கிறான் என்று சொன்னால், அதற்கு உமர் ரலியல்லா இன்னும் ஒரு சஹாபி இவருடைய கனவிலே அல்லாஹத்தலா இந்த வார்த்தைகளை அல்லாஹத்தலா போடுகிறார். நாம் இப்பொழுது பாங்கில கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகள், இதை கனவாக பார்த்த அந்த சஹாபாக்கள் காலையில பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இது மாதிரியாக இப்படி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், இந்த முறையிலே தொழுகைக்கு நீங்கள் அழையுங்கள் என்பதாக இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லப்பட்டது, எங்களுடைய கனவிலே காட்டப்பட்டது என்பதாக சொன்னபோது அன்றிலிருந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளையே பாங்கின் வார்த்தைகளாக வைத்து அதே தொழுகைக்கு அழைக்கக்கூடிய வார்த்தைகளாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து முதன் முதலாக அதில் பிலால் ரலியல்லாஹுவை பாங்கு சொல்வதற்காக வேண்டி அழைத்து பிலால் ரலியல்லாஹு பாங்கு சொன்னார்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய பிரதானமான கடமைகள் எல்லாம் இந்த கனவின் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. குர்பானி கடமை கனவின் மூலமாக வந்தது, பாங்கு சொல்லக்கூடிய முறை இந்த கனவின் மூலமாக வந்தது. இன்னும் சொல்ல போனால் வரலாற்றுல நம்ம பார்க்கிறோம் சில நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கனவின் மூலமாக என்பதாக நாம் பார்க்கிறோம். ஹாலித் இப்னு சயீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு கனவை காண்கிறார்கள். என்ன கனவு என்று சொன்னால், நரகத்தினுடைய விளிம்பிலே அவர்கள் நிற்பதை போன்று கனவு காண்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய தந்தை அந்த நரகத்திலே தள்ளி விடுவதற்காக வேண்டி கையை பின்னால் வைத்திருக்கிறார். அவரை தள்ளி விடுகிறார், அவருடைய இடுப்பை பிடித்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பின்னால் இழுக்கிறார்கள். இது கனவு. இந்த கனவை பார்த்த அந்த ஹாலித் இப்னு சயீத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கனவு கண்ட, என்னுடைய தந்தை என்னை நரகத்திலே தள்ளுவதை போன்று, ஆனால் என்னுடைய இடுப்பை பிடித்து உங்களுடைய முகமது இழுத்தார் என்பதாக சொல்லும் போது, இதோ முகமது இருக்கிறார், இவரிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அந்த நேரத்திலேயே அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கனவை சொல்லி அதற்கு பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அந்த கனவின் விளக்கமாக அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், உன்னை நரகத்திலிருந்து பாதுகாத்தது நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி, ஆனால் உன்னுடைய தந்தையோ நரகத்தில் விழுந்து விட்டார், அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை என்ற அந்த கனவின் விளக்கத்தை சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் கனவை பார்த்து ஏற்றிருக்கிறார்கள். இன்னும் பல்வேறு சம்பவங்கள் இந்த கனவின் மூலமாக நடந்திருக்கிறது. ஆகையால் அறிவியல் சொல்வதை போன்று அது ஒரு பிரம்மை, அது நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான ஒரு செயல் என்பதாக சொல்வதை போன்று நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை. கனவுக்கென்று ஒரு தாத்பரியம் இருக்கிறது. கனவு கண்டால் அது நல்ல கனவாக இருக்கிறதா அல்லது தீய கனவாக இருக்கிறதா அல்லது இரண்டும் சாராத குழப்பமான கனவாக இருக்கிறதா என்றெல்லாம் மூன்று வகையாக நம்முடைய மார்க்கம் இந்த கனவை பிரிக்கிறது. ஹதீஸ்களிலே வருகிறது, ஒரு மனிதர் ஒரு கனவை காண்கிறார், அந்த கனவு அவர் விரும்பியதை போன்று இருக்கிறது. அப்படி என்றால் அது நல்ல கனவு. நல்ல கனவைத்தானே நாம் விரும்புவோம். அவர் கண்ட கனவு அவர் விரும்பியதை போன்று இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாதிரியான கனவை அவர் பார்த்தால் அவர் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. உதாரணத்துக்கு நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு கடை வைக்கிற மாதிரி அல்லது சீக்கிரத்தில் திருமணம் ஆகிற மாதிரி கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு அது மாதிரி ஏதோ ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அடைகிற மாதிரி நம்ம விரும்பக்கூடிய ஒரு செயல் நம்முடைய கனவுகளை காட்டப்படுகிறது என்று சொன்னால், அந்த மாதிரியான கனவை பார்க்கும் போது அல்லாஹ்வை அவர் புகழ்ந்து கொள்ளட்டும் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
நல்ல கனவை பார்க்கும்போது நாம் இதை செய்ய வேண்டும். ஹதீஸிலே வருகிறது. அந்த கனவு நல்லதுதான் என்பதாக நாம் உறுதி கொள்ள வேண்டும். அந்த கனவு கண்டிப்பாக அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்ததுதான் என்பதாக நாம் நம்ப வேண்டும். அந்த கனவுக்காக வேண்டி அல்லாஹுக்காக வேண்டி நாம் சுக்ரியா செய்ய வேண்டும். கெட்ட கனவு தீய கனவு வருகிறது. ரொம்ப பேர் கேட்பாங்க கனவு, வித்தியாச வித்தியாசமான கனவுலாம் வரும். அல்லாஹு அக்பர். சில பேர் கனவுலாம் கண்ணித்தீவு மாதிரி போயிட்டே இருக்கும், நைட்டு ஃபுல்லா கனவுலயே மிதந்துட்டு இருப்பாரு. காலை எந்திரிச்சா கூட அந்த கனவு அப்படியே இருக்கும். நம்ம பேருக்கு இரவு முழுக்க 10 மணி நேரம்லாம் கனவு இருக்கும். நிறைய பேர் டிசைன் டிசைனா அந்த கனவெல்லாம் கேட்பாங்க. அதுல இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க என்பதாக. பொதுவாக கனவுக்கு நம்மிடத்தில் விளக்கம் கேட்டால் அந்த மாதிரியான நல்ல கனவாக இருக்கட்டும், கெட்ட கனவாக இருக்கட்டும், தீய கனவாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சா அதற்குரிய விளக்கத்தை சொல்லணும். கனவின் விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக 0% தான். கனவுக்கு உண்மையான விளக்கங்கள் சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. கனவின் பலன்கள் என்பதாக புத்தகத்தெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதுல அவங்களுக்கு ஏதோ தோன்றுகிற அந்த வார்த்தைகளை எல்லாம் கனவின் விளக்கங்களாக, கனவின் பலன்களாக எழுதியிருப்பார்கள். ஆனால் அதை வைத்து இதுதான் கனவினுடைய தாத்பரியம், விளக்கம் என்பதாக நாம் புரிந்து கொள்ளக் கூடாது. அப்ப தீய கனவை கண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் தீய கனவை கண்டால், கெட்ட கனவை கண்டால் இடதுபுறமாக திரும்பி 3 முறை எச்சில் வராதவாறு துப்பி கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்ம வாட்டு ரசூலுல்லா இடது பக்கமா திரும்பி துப்ப சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இடது பக்கமா திரும்பி எச்சில் துப்புறோம்னா பக்கத்தில் இருக்க மேல விழுந்துடாது. அதுக்கா ரசூல்லா சொல்லிட்டாங்க எச்சில் துப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரி காரி சில பேர் துப்பிடுவாங்க. எச்சில் வராதவாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துப்ப சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அது சைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனால் சைத்தானை இப்படிதான் விரட்டணும். 3 தடவை அப்படி துப்பி விட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மட்டுமல்லாமல் இந்த தீய கனவை கண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் ஹதீஸுகளை அடிப்படையாக வைத்துதான் இந்த விஷயங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. தீய கனவை காண்கிறீர்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாம்பு வரா மாதிரி, அல்லது ஏதோ ஒரு நரி வரா மாதிரி, அது கடல்ல விழுந்து மௌத்தாகிற மாதிரி எங்கெங்கயோ ஒரு கனவு வரும். இப்ப தீய கனவாக நமக்கு அது பட்டது என்று சொன்னால் நமக்கே தெரியும் இது கெட்ட கனவுன்னு. தெரிஞ்சது என்று சொன்னால் முதன் முதலாக அந்த கனவின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். இரண்டாவது சைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும். அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக. மூன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஏற்கனவே நம்ம ஹதீஸில் சொன்னதை போன்று இடதுபுறமாக திரும்பி 3 முறை எச்சில் வராதவாறு துப்பிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாத்திலே படுக்கக்கூடிய முறை, தூங்கக்கூடிய முறை வலது பக்கமாக நம்முடைய கன்னத்தில் வலது கையை வைத்து தூங்குவதுதான் இஸ்லாத்தினுடைய முறை. அந்த முறையில தூங்கினாலே இந்த மாதிரியான கெட்ட கனவுகள் எல்லாம் வராது, ஆழ்ந்த உறக்கம் வரும் என்பதாக இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நம்ம இடது பக்கமாக இப்படி காதோடு அணைத்து நம்முடைய கையை வைத்து படுக்கும் போது தூக்கத்தினுடைய புள்ளிகள் இந்த காதிலே இருக்கிறது என்பதாக இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தில் சொல்லுவாங்க தூக்கத்தினுடைய அத்தனை புள்ளிகளும் இதில் தான் இருக்கிறது. அக்குபஞ்சர் சொன்னாலும் கூட குர்ஆனில் அல்லாஹ்வுத்தால சொல்லுகிறாங்க, கஹ்ஃப் வாசிகள் 300 வருடங்கள் தூங்கினார்கள். எப்படி தூங்கினார்கள்? அவருடைய காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ்வுத்தால திருமறையில் பேசுகிறார். காதுகளை நாம் தட்டி கொடுத்தோம் என்பதாக 300 வருடங்கள் தூங்கினார் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. அப்படி நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில வலது பக்கமாக படுத்து நாம் தூங்கினோம் என்று சொன்னால் கெட்ட கனவுகளுக்கு வழியே கிடையாது. அதையும் மீறி நாம் வந்த ஒரு அயர்வுல, அல்லது வெளியே போயிட்டு வந்த அந்த ஒரு அயர்வுல வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு ரீதியில படுத்துட்டோம், கெட்ட கனவு வருதுன்னு சொன்னா இப்படி திரும்பி நாம் துப்பிக் கொள்ள வேண்டும். நான்காவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், படுக்கக்கூடிய முறையை மாற்றிக்கொள்ளுங்கள். சில பேர் கனவுல வந்து ஆண் கத்துவாங்க, கனவுல ஏதாவது ஒரு பயங்கரமான விஷயத்தை பார்த்துருப்பாங்க, படார்னு கத்துவாங்க. அது மாதிரியான நேரங்களில் படுக்கக்கூடிய அந்த முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது படுக்கையினுடைய இடத்தை கூட மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்துல படுத்திருக்கிறோம், கெட்ட கனவு வருதா கொஞ்சம் தள்ளி படுத்துக்கணும், அல்லது நாம் ஒரு முறையில படுத்திருக்கோம்னு சொன்னால் வேறு முறையாக மாற்றி படுத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்ததாக ஆயத்துல் குர்சி ஓதிக்கொள்ள வேண்டும்.
பொதுவாக ஒரு மனிதர் இரவு தூங்கும் போதே ஆயத்துல் குர்சி ஓதிவிட்டு தூங்கினார் என்று சொன்னால் சைத்தானுடைய எந்த தீங்கும் ஏற்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இரவு தூங்கும் போது நம்ம எதெல்லாம் பார்த்துட்டா தூங்குறோம், எல்லாம் செல்போனை பார்த்துக்கிட்டு தான், அப்படியே செல்போன் நெஞ்சில கிடக்கும், இவர் அப்படியே தூங்குவாரு, அந்த ஏர்போன் மாட்டிக்கிட்டு அப்படியே தூங்குறதா நம்முடைய வளமை. தூங்கும் போது இந்த வளமைகளை நாம் கடைபிடித்து தூங்கினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக இது மாதிரியான கெட்ட கனவுகள் வராது. இன்னும் சொல்ல போனால் ஆயத்துல் குர்சி ஓதி தூங்கக்கூடியவர்களுக்கு கெட்ட மரணம் வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தீய மரணம் வராது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப தூங்கும் போதே இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா கனவு வரும்போது, கெட்ட கனவு வரும்போது இதெல்லாம் ஓத வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி கெட்ட கனவு வந்து விட்டால் இந்த ஆயத்துல் குர்சியை ஓதிக்குங்க. இன்னும் பயங்கரமான கனவாக இருக்கிறது, மோசமான கனவாக இருக்கிறது என்று சொன்னால் நீங்க எழுந்து ஒளி செய்து விட்டு இரண்டு ரக்காய் தொழுது விட்டு பிறகு நீங்கள் தூங்குங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த நல்ல கனவு கெட்ட கனவு இரண்டு விதமான கனவு. மூன்றாவதாக குழப்பமான கனவு இருக்கும். நைட்டு ஒரு கனவை கண்டிருப்பாரு, காலையில வந்து அதிரத்து இது மாதிரி ஒரு கனவை கண்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். ஆர்டரா திடீர்னு பிரேக் ஆகும், அது என்னமோ குழப்பமா இருக்கு, அதிரத்து இடையில ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு, அது என்னன்னு தெரியல, அடுத்துன்னு சொல்லிட்டு பாதியில கட் பண்ணிட்டு அடுத்த பாதிக்கு போயிடுவாரு. இந்த மாதிரியான குழப்பமான கனவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதை ஒரு பொருட்படுத்தவே வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாக ஒரு கனவு காண்கிறோம் என்று சொன்னால் அந்த கனவு நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதும் அது அப்படியே நம்முடைய நினைவில் இருந்தது என்று சொன்னால் அது உண்மையிலேயே நல்ல கனவாக இருக்கும். அது தீய கனவாக இருந்தால் தீய கனவாக இருக்கும். ரெண்டுக்கும் மத்தியில் குழப்பமானதாக இருந்தது என்று சொன்னால் அதை பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப நல்ல கனவோ கெட்ட கனவோ இந்த கனவை பிற இடத்திலே நாம் சொல்லலாமா, அல்லது அந்த கனவனுடைய விளக்கத்தை நாம் பிற இடத்திலே கேட்கலாமா, இது சம்பந்தமாக நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏன்னா நம்ம கனவு பார்த்த உடனே என்ன செஞ்சிடறோம், யார்ட்டையாவது அதுக்கு ஒரு விளக்கத்தை கேட்கணும், அது யாருன்னு பார்க்கறது கிடையாது, யாரோ ஒருத்தவங்கிட்ட என்ன செஞ்சிருந்தோ அந்த விளக்கத்தை நம்ம கேட்டு அதற்குரிய ஒரு விடையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறோம் சொன்னா, காலையில் எழுந்த உடனே யார்ட்டையாவது அந்த கனவை சொல்றது. இப்படி யார்ட்டையாவது சொல்லலாமா என்று சொன்னால் யார்ட்டையாவது சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லக்கூடாது. அந்த மார்க்கத்தை நல்ல முறையில் கற்றறிந்த அறிஞர்களிடத்திலே உடைய கனவை நீங்கள் சொல்லுங்கள். அந்த அறிஞர்கள் கூட, அந்த உலமாக்கள் கூட நீங்கள் சொல்லக்கூடிய கனவை பிற இடத்திலே சொல்லாதவர்களாக இருக்க வேண்டும். இவர் இப்படி வந்து ஒரு கனவு பார்த்தாருங்க, இப்படி சொன்னாருங்க அப்படின்னு கூட அவர் என்ன செய்யக்கூடாது, பிற இடத்திலே சொல்லாத நபராக இருக்க வேண்டும். நம்ம போய் நாம டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம், மருத்துவர்கிட்ட போய் பார்க்குறோம், மருத்துவர்கிட்ட எந்த நம்பிக்கையில் போய் பார்க்குறோம் சொல்லுங்க, நம்முடைய குறைகளை சொல்லுகிறோம். நம்முடைய குறைகளை சொல்வது யார்ட்டு அதிகமாக சொல்றது, உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம யார்ட்டையும் சொல்றது கிடையாது, யார்ட்டையும் நம்ம சொல்றது கிடையாது, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு யார்ட்டையும் சொல்றது கிடையாது. மருத்துவத்தை போய் அப்படியே தெளிவாக சொல்லுவோம், என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்லுவோம். ஏன்னா அவர் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டார், அதனால அவர்கிட்ட போய் சொல்றோம் நம்ம. அது மாதிரி யார் நம்முடைய கனவை கேட்டு அதை பிறத்தில் சொல்லாதவராக இருப்பாரோ, அதே போன்று நம்பிக்கைக்குரியவராக இருப்பாரோ, அந்த மாதிரியான நபர்கள்ட்ட தான் இந்த கனவை நாம் சொல்ல வேண்டும், அதற்குரிய விளக்கத்தை கேட்க வேண்டும். எல்லோரிடமும் இந்த கனவை நாம் பகிர்ந்து கொள்ள கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நல்ல கனவாக இருந்தாலும் கூட நீங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள், தீய கனவாக இருந்தால் சொல்லவே சொல்லாதீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனா நம்ம நல்ல கனவெல்லாம் சொல்றது கிடையாது, அது பெரிய விஷயம் எல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுவோம். தீய கனவாக இருந்தது என்று சொன்னால் ஏதாவது பயங்கரமான ஒரு விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம்னா, ஆக்சிடென்ட்ல மௌட் ஆகிற மாதிரி பார்த்துட்டு வந்தோம்னா, உடனடியாக வேகமா வந்து என்ன செய்வோம், யார்ட்டையாவது ஒருத்தர்கிட்ட கேட்போம், கேட்ட உடனே அவர் என்ன சொல்வாரு, நீ கண்டிப்பா மௌத் ஆயிடுவ அப்படின்னு சொன்னாருன்னா அந்த கனவு நிகழ்ந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். கனவுக்கு விளக்கம் கூறப்படாத வரை அந்த கனவு ஒரு பறவையின் காலிலே கட்டப்பட்டதை போன்று இருக்கும், விளக்கம் கூறப்பட்டு விட்டால் அது அவிழ்த்தி விடப்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது எந்த விளக்கமாக இருந்தாலும் சரி, அந்த கனவுக்கு வேறு விளக்கம் இருக்கும், நல்ல விளக்கம் கூட இருக்கும், ஆனால் இவர் கனவு கேட்டவர் வந்து அந்த கனவுக்கு வந்து ஏதாவது ஒரு விளக்கத்தை கேட்டுட்டாரேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னா அந்த கனவு நிகழ்ந்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் தூங்கும் போது என்னுடைய கழுத்தை வெட்டி போடுற மாதிரி நான் கனவு கண்டேன் என்பதாக கேட்கிறார்.
என்னுடைய கழுத்தை தனியாக அறுத்து எடுத்து வைக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் என்பதாக கேட்கிறார். அப்போ பெருமானா சல்லாசன் சொன்னார்கள், இது வந்து கெட்ட கனவு, இது சைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய கனவு, இதை நீங்கள் யார்ட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க, அல்லாட்ட நீங்கள் பாதுகாவல் தெடுங்க, யார்ட்டையாவது சொல்லி ஏதாவது ஒரு விளக்கத்தை அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அது மாதிரியாக நிகழ்ந்து விடும் என்பதாக பெருமானா சல்லாசன் சொல்கிறாங்க. அதனால் கெட்ட கனவாக இருக்கிறது என்று சொன்னால், அது யார்ட்டையாவது சொல்லி நமக்கு ஒரு மன ஆறுதல் வேண்டும் என்று சொன்னால், நம்பிக்கையான ஒரு ஆள் அவர்கிட்ட சொல்லி அதனுடைய விளக்கத்தை நாம் கேட்கலாம். ஆனால் அந்த விளக்கத்தை சொல்லக்கூடியவர் விளக்கம் தெரிந்தவராக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அது மாதிரியாக விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் 0% தான், ரொம்ப குறைவிலும் குறைவுதான். அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்தார்கள், கனவுக்கென்று ஒரு தனி புத்தகத்தை எழுதினார்கள். இப்னு சீரீன் கனவினுடைய தந்தை என்பதாக சொல்லுவார்கள். அவர்களுக்கு பின்னால் கனவினுடைய விளக்கத்தை சொல்லக்கூடியவர்கள் குறைவுதான். நபிமார்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதில் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள், யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு நபியாக இருந்தார்கள். அவங்க ஜெயிலில் இருக்கும்போது சில பேர் வந்து கனவை கேட்கிறாங்க, இது மாதிரி நாங்கள் கனவு கண்டோம் என்பதாக சொல்லும்போது அந்த ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான விளக்கத்தை சொல்றாங்க. நீ உன்னுடைய எஜமானுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுப்பாய், நீ சிறுவலை அடையப்படுவாய், உன்னுடைய தலையிலே பறவை வந்து கொத்தி செல்லும் என்பதாக அந்த கனவுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். அப்போ அந்த கனவு கண்ட நபர் யூசுப் அலை இஸ்லாத்திட்ட கேட்கிறாரு, நான் சிறுவையில் அறையிற மாதிரி என்னுடைய தலையில வந்து பறவை கொத்திட்டு போற மாதிரிலாம் நான் கனவு காணலையே என்பதாக கேட்கும்போது, நீங்க கேட்ட கனவுக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இதுதான் கனவுடைய விளக்கம், இது கண்டிப்பா நடக்கும் என்பதாக சொல்லுகிறாங்க. அது மாதிரியாக தான் நடந்தது. அதனால கனவுக்கு என்ன விளக்கம் சொல்லப்படுகிறதோ அது கண்டிப்பாக நடக்கும் என்பதாக நம்ம வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏன் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களே 11 நட்சத்திரங்களை கனவு கண்டதாக தன்னுடைய தந்தை யாக்கூப் அலை இஸ்லாத்துல வந்து சொல்றாங்க, நான் 11 நட்சத்திரங்களை கனவு கண்டேன், அந்த நட்சத்திரங்கள் என்னுடைய காலுக்கு சஜிதா செய்வதை போன்று நான் கனவு கண்டேன் என்றாக சொல்கிறார்கள். யூசுப் சூராவில் அல்லாஹ்வுத்தில ஆரம்ப ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த கனவை நீ யார்ட்டையும் சொல்லாத, குறிப்பா உன்னுடைய சகோதரர்கள்ட்ட நீ சொல்லாத, 11 சகோதரர்கள் இருந்தார்கள், அந்த 11 சகோதரர்கள்ட்ட நீ சொல்லாத என்பதாக அதற்கு யாக்கூப் அலை இஸ்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த கனவு வெளியே வந்தபோது அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். அந்த சூழ்ச்சியிலே சிக்கொண்ட அதில் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களே ஒரு நரி அடித்து கொண்டதை போன்று அவர்கள் ஒரு சட்டையை, ரத்தம் தோய்ந்த சட்டையை எடுத்துட்டு வந்து யாக்கூப் அலை இஸ்லாத்துல கொடுக்குறாங்க. யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களை நம்பவில்லை, கண்டிப்பாக அல்லாஹ்வுத்தால யூசுப் அலை இஸ்லாம் அவர்களை பாதுகாப்பான் என்பதாக நம்பி இருந்தார்கள். கனவு நடந்தது ஏதோ சின்ன வயசுல, 7-8 வயசுல, ஆனா அது கனவு எப்போ சாத்தியமாகிறது பாத்தீங்கன்னு சொன்னா 50 வயசுல சாத்தியமாகிறது. ஒரு நாட்டினுடைய, எகிப்தினுடைய ஒரு உளவுத்துறை அமைச்சராக அதில் யூசுப் அலை இஸ்லாம் ஆகிறார்கள். இந்த நாட்டில் பஞ்சம் ஏற்படுகிறது, இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் என்ன செய்யறாங்க, இவருடைய சகோதரர்கள் உட்பட அத்தனை பேர்களுமே அதில் யூசுப் அலை இஸ்லாத்திட்ட போயிட்டு காலில விழுந்து சஜிதா செய்கிறார்கள். எப்போது கண்ட கனவு, 11 நட்சத்திரங்களை கனவு கண்டதாக பார்க்கிறார். அந்த 11 நட்சத்திரங்கள் யாரும் இல்லை, அவருடன் பிறந்த சகோதரர்கள். இதெல்லாம் குர்ஆனில் சொல்லக்கூடிய விளக்கங்கள். அந்த அடிப்படையில கனவுக்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டால், அது நல்ல விளக்கமாக சொல்லப்பட்டால் நல்லது நிகழும், கெட்டதாக சொல்லப்பட்டால் அந்த கெட்டதுதான் கண்டிப்பாக நிகழும். அதனால வந்து நம்மள்கிட்ட யாராவது ஒருத்தவங்க வந்து கனவு சொன்னாங்கன்னு சொன்னா, நீ கண்ட கனவு நல்ல கனவு தான், நல்லதே நடக்கும், இதோட நம்ம நிறுத்திக்கிறது தான் நல்லது, அதுக்கு நம்ம ஒரு விளக்கம் சொல்றோன்ற பேர்ல அதுக்கு ஏதாவது விளக்கத்தை சொல்லி அது ஏதாவது ஒன்று நிகழ்ந்து விடும் என்பதாக பெருமானா சல்லாசன் சொல்லி இருக்கிறார்கள். நல்ல கனவுனுடைய விஷயங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய மார்க்கத்தில். கனவுக்கென்று ஒரு தனி தாத்பரியமே உண்டு. இதுல குறிப்பாக நாம் எல்லாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்வது, யா அல்லாஹ், நான் வாழக்கூடிய காலகட்டங்கள்ல என்னுடைய உயிரிலும் உயிருக்கும் மேலான பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்பதாக நம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறோம். ரசூலுல்லாஹ்வை கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக, நபிமார்களை கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தால நமக்கு தந்தருள்வானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை கனவிலே காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் சொல்லுகிறார், நான் நபியை கனவிலே கண்டேன் என்பதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் உண்மையிலேயே அவர் நபியைத்தான் கனவிலே கண்டிருக்கிறார். ஏன்னு சொன்னால், என்னுடைய உருவத்திலே ஷைத்தான் வரமாட்டான். ஒருத்தர் வந்து நம்மகிட்ட ரசூலுல்லாஹி நான் கனவுல கண்டேன் என்பதாக சொல்லுகிறார் என்று சொன்னால், இல்ல ஷைத்தான் ஏதாவது அப்படி இப்படி போட்டிருப்பான் என்று கூட சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால், ரசூல்லாவுடைய உருவத்திலேயோ அல்லது ரசூல்லாவுடைய நிலைப்பாடுகளிலேயோ ஷைத்தான் ஒருபோதும்
நிழலெடுக்க மாட்டான், படம் எடுக்க மாட்டான், அந்த உருவத்துல வரமாட்டான் என்பதாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒருவர் கனவு கண்கிறார் என்று சொன்னால் அவர் என்னைத்தான் கனவு கண்டிருக்கிறார். ஆனா அல்லாமா இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் அவர் கனவுல கண்டார் என்பதற்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுடைய அங்கு அடையங்களை அடையாளங்களை பற்றி முதல்ல அவர் தெரிந்திருக்கணும். நீங்க திருமதி ஷரீஃப்னு ஒரு கிதாப் இருக்கு, நம்ம அதிகமாக புகாரி ஷரீஃப் கேள்விப்பட்டிருப்போம், முஸ்லீம் ஷரீஃப் கேள்விப்பட்டிருப்போம். அதுல வரக்கூடிய ஒரு கிதாப் தான் திருமதி ஷரீஃப், சியா சித்தா என்பதாக சொல்லுவார்கள். ஆறு கிதாபுகள் அடங்கியது, அதுல ஒரு கிதாபு தான் திருமதி ஷரீஃப். இந்த திருமதி ஷரீஃப்ல நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப தமிழ் விளக்கங்களும் வந்துவிட்டது, முழுக்க முழுக்க ரசூல்லாவுடைய தலை முதல் கால் வரைக்கும் எப்படி இருக்கும் அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கும். ரசூல்லாவுடைய அங்க அடையாளங்கள், ரசூல்லாவுக்கு எங்க மச்சம் இருக்கும், ரசூல்லாவுடைய வெள்ளை முடிகள் எத்தனை, ரசூல்லாவுடைய பற்கள் எத்தனை, அவங்க எந்த நேரத்துல சிரிச்சாங்க என்றெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ரசூல்லாவுக்கு முதன் முதல்ல எங்க வெள்ளை முடி வந்தது, ரசூல்லாவுடைய முடி எங்கே பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கிறது, ரசூல்லா எந்த ஆடை அணிந்தார்கள், ரசூல்லாவுடைய உடல்ல எங்கெங்க அங்க அடையாளங்கள் இருக்கிறது, அத்தனையும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கிதாப் தான் திருமதி ஷரீஃப். இதெல்லாம் முதல்ல நம்ம படிச்சாதான் நம்முடைய கனவுல வரக்கூடியது ரசூல்லா என்பது நமக்கு விளங்கும். ஆனால் அதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூல்லாவை கனவிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தால நமக்கு தருவானாக. நல்ல கனவாக இருந்தாலும் சரி, கெட்ட கனவாக இருந்தாலும் சரி, அந்த கனவை யார் நம்ப தகுந்தவராக இருக்கிறாரோ அவரிடத்துல சொல்ல வேண்டிய ஒரு நிலையைத்தான் நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. அதனால எல்லாத்தையும் நம்முடைய கனவுகளை நாம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர்கள் நிறைய கனவுகளை கேட்கிறார்கள். ரசூல்லா வந்து காலையில பஜ்ர் தொழுத உடனே அப்படியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே திரும்பி சஹாபாக்கள் கூடி இருக்கக்கூடிய சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள், இன்னைக்கு ஏதாவது நீங்க கனவு பார்த்தீங்களா என்பதாக கேட்பார்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒரு கனவை சொல்லுவாங்க, நான் இந்த மாதிரி கனவு கண்டேன், நான் இந்த மாதிரி கனவு கண்டேன் என்பதாக சொல்லுவார்கள். அந்த கனவுக்கு பெருமானார் சொல்லும் உடனடியாக அங்கே பதிலளிப்பாக என்பதாக நம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஐயா, கனவுக்கென்று ஒரு தனி தாத்பரியம் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுத்தாலா நமக்கு வரக்கூடிய கனவுகள் நல்ல கனவாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அது நல்லதாக நடக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. தீய கனவுகளாக இருந்தால் அந்த சைத்தானுடைய தீங்குதிலிருந்து அல்லாஹுத்தாலா நமக்கு பாதுகாப்பு தந்துருவானாக என்று சொல்லி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாஸ்தவன் அலமதுல்லாஹ் பிலாலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.